வணக்கம் மாணவர்களே, ஆறாம் வகுப்பில் எண்களில் பயிற்சி 1.4 முதல் கணக்கு பார்க்க போகிறோம். கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? பார்க்கலாமா? இப்போது இந்த கணக்கு படித்து பாருங்கள். 843 அருகில் உள்ள 100 மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதே போல் 756 அருகில் உள்ள 1000 மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே மூணாவது கணக்கு பார்த்திங்கன்னா 85654 அருகில் உள்ள 10000 மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கவே 843 இருக்குது, 100 மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் குழம்ப வேண்டாம், 756 கொடுத்துருக்கு, இங்கே 1000 மதிப்பு என்னன்னு குழம்ப வேண்டாம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஒரு நேரம் ஒரு எண்கோடு வரைஞ்சிருங்க. எண்கோடு வரைஞ்சிட்டு 1, 2, 3 அந்த எண்கோட்டில் குறிச்சிங்கன்னா 0 வலதுபுறம் செல்ல செல்ல அதிகரிச்சுட்டே போகும். 1, 2, 3, 4 வரிசையாக போட்டு நீங்கள் 843 தாண்டி எழுதுவீங்க. 800, 841, 842, 843 போட்டு வரிசையாக எழுதிட்டே போவீங்க. ஒரு 1000 வரைக்கும் எழுதிடுவீங்க வலதுபுறம், கரெக்டாக? ரைட். இப்போ அந்த 843 எங்கே இருக்குது? 800 900 இடையில் இருக்குது, சரிங்களா? அப்போ ஆன்சர் ஒன்று 800 சொல்லணும் அல்லது 900 சொல்லணும், அதான் ஆன்சராக எழுத போகிறீங்க, சரிங்களா? நம்ம சொல்லக்கூடிய ஆன்சர் 100 மதிப்புன்னு கேட்டாங்கன்னா இங்கே எழுதக்கூடிய மதிப்பு 100 தான் இருக்கணும். அது 100 இருக்கலாம், 200 இருக்கலாம், 300 இருக்கலாம், என்னன்னாலும் இருக்கலாம், ஆனால் 100 இருக்கணும். 800 900 அப்படின்னு 100 தான் இருக்கணும் இதோட ஆன்சர், சரிங்களா? ரைட். இந்த ரெண்டாவது கணக்கு அதே மாதிரி தான், நீங்கள் வாட்டில் எழுதிக்கிட்டே போகிறீங்க. 756 757 வரிசை எழுதிக்கிட்டே போகிறீங்க. கடைசியில் ஒரு 1000 வரும், 1001 1002 எழுதிட்டே போகிறீங்க. 2000 வரும், போய்கிட்டே இருக்குது. இந்த 756 பக்கத்தில் என்ன நம்பர் 1000 இருக்குது அப்படின்னா, 1000 இருக்கா, 2000 இருக்கா, 3000 இருக்கா? 756 அடுத்து நம்ம சொல்ல வேண்டியது 1000 தானே சொல்லுவோம். 1000 தாண்டி தானே 2000 வரும். அப்போ இதோட ஆன்சர் 1000. சரி, இங்கே 85654 அருகிலுள்ள 10000 மதிப்பு கேட்டிருக்கு. நீங்கள் 85000 எழுதிட்டே போங்க. 85000 அப்புறம் 85000 அப்புறம் 85655 56 57 எழுதி 90000 மேலே அப்படியே எழுதிட்டே போவீங்க, அப்படி தானே? இடதுபுறத்தில் என்ன எழுதியிருப்பீங்க? 80000 வரைக்கும் எழுதியிருப்பீங்க, 70000 எழுதியிருப்பீங்க. சீரோலேருந்து எழுதுனீங்கன்னா சீரோலேருந்து எழுதுனா 1000 2000 3000 எழுதி 10000 20000 எழுதியிருப்பீங்க. அப்புறம் 30000 40000 எழுதியிருப்பீங்க. அப்புறம் 50000 எழுதியிருப்பீங்க. 60000 70000 எழுதி 80000 எழுதி, அப்புறம் 80001 80002 எழுதி, அப்புறம் 85000 எழுதி, 86000 எழுதி, 87 88 89 90000 வரிசை எழுதியிருப்பீங்க. இப்போ நீங்கள் இந்த 85654 10000 சொல்லணும் அப்படின்னா 90000 இருக்கணும் அல்லது 80000 இருக்கணும். இந்த 85654 ஒன்று 80000 பக்கத்தில் இருக்கணும் அல்லது 90000 பக்கத்தில் இருக்கணும். அப்படி நீங்கள் 10000 அதனுடைய ஆன்சரை சொல்லணும். இதை 100 சொல்லணும், இந்த ஆன்சர் 100 சொல்லணும், இந்த ஆன்சரை 1000 சொல்லணும், இந்த ஆன்சரை 10000 சொல்லணும். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதோ இல்லையோ இப்போ கணக்கில் உங்களுக்கு புரியும், பார்க்கலாமா? இப்போ தீர்வு உங்களுக்கு புரியுதுக்காக நான் முதல் கணக்கை எழுதியிருக்கேன். எப்போவுமே நான் அந்த உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த இட மதிப்பு எழுதுகிறேன். 1, 10, 100, 1000, 10000, 1,000,000, 10,00,000, 10,00,000, 10,00,000, 10,00,000. இது இல்லாமலே உங்களுக்கு நான் கடைசியாக சொல்லித்தரேன், சரிங்களா? இப்போ அந்த கொடுக்கப்பட்ட முதல் கணக்கில் 843 அப்படியே எடுத்துருதுங்க. 3, 4, 8, சரிங்களா? கேள்வி என்ன? 843 அருகில் உள்ள 100 மதிப்பு தானே கேட்டிருக்காங்க. 100 மதிப்பு கேள்வியாக கேட்டால் இதானே 100. 100 வலதுபுறத்தில் உள்ள இடமதிப்பை பார்க்கணும். 100 கேள்வியை கேட்டால் வலதுபுறத்தில் உள்ள இடமதிப்பை பார்க்கணும். 10 இடமதிப்பு என்ன? 4 தானே இருக்குது. 4, அந்த 4 என்பது 10 விட பாதி சொல்லுங்கள், 10 பாதி என்னது? 5. அப்போ இந்த இடத்துல 4 பதிலாக 5 இருந்தாலோ அல்லது 6, 7, 8, 9 சொல்லி இந்த நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் 5 ஆரம்பித்து 5 இருக்கலாம் அல்லது 6 இருக்கலாம் அல்லது 7 இருக்கலாம் அல்லது 8 இருக்கலாம் அல்லது 9 இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு எண் இந்த இடத்துல 4 பதிலாக இருந்தால் இந்த 8 கூட 1 சேர்த்துக்கணும். 100 இடத்துல என்ன இருக்கோ அந்த எண்ணுடன் ஒரு எண்ணை நம்ம என்ன செஞ்சுக்கணும்? கூட்டி ஆன்சராக சொல்லணும், சரிங்களா? ஆனால் இப்போ நம்ம கூட்ட முடியுமா? முடியாது. ஏன்? இங்கே 5 இல்லை, 6 இல்லை, 7 இல்லை, 8 இல்லை, 9 இல்லை, அதுக்கு பதிலாக 4 இருக்குது. இந்த மாதிரி 4 இருந்தாலோ, 3 இருந்தாலோ, 2 இருந்தாலோ, 1 இருந்தாலோ நம்ம இது கூட 1 என்ன செய்யக்கூடாது? கூட்டக்கூடாது. இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்போ பாருங்கள், 100 கேள்வி கேட்டாங்கன்னா 100 வலதுபுறத்தில் உள்ள எண்ணை பார்க்கணும். 100 வலதுபுறத்தில் 10 மதிப்பு என்ன இருக்குது? 4 இருக்கா? இந்த 4 பதிலாக 5 விட பெருசாக இருந்தால் இங்கே 1 கூட்டிக்கிடணும். அப்படி குறையாக இருந்துச்சுன்னா அந்த 1 கூட்டக்கூடாது, அப்படியே விட்டுறணும். கூட்டாமல் இந்த 8 மட்டும் அப்படியே வச்சுக்கணும், சரிங்களா? இப்போ 8 மட்டும் தான் அப்படியே வச்சு செய்ய போகிறோம். பாருங்கள், ஆன்சர் எழுதட்டுமா? இப்போ வந்து 4 இருக்கிறதுனால 8 1 என்ன செய்ய முடியாது? கூட்ட முடியாது. அப்போ இந்த 8 அப்படியே வச்சுக்கணும். நான் என்ன சொல்லியிருப்பேன்? ஆன்சர் வந்து 100 தான் வரணும்.
இங்கே ஆன்சர் 1000 வரணும், இங்கே ஆன்சர் 10000 வரணும்னு நான் சொல்லியிருப்பேன். அப்படி தானே இங்கே அப்படி தான் வரும் பாருங்கள். இந்த 8 மட்டும் அப்படியே போட்டணும். இங்கே 5, 6, 7, 8 தான் 1 கூட்டி போட்டணும். 8 கூட 1 கூட்டினா 9 போடணும். இங்கே 4 இருக்கிறதுனால அந்த 8 அப்படியே போட்டுட்டு 100 தானே ஆன்சர் சொல்லணும், அந்த 100 போட்டு பெருக்கிடணும். அவ்வளோதான், 800. அப்போ ஆன்சர் 800. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? சரி, அடுத்த கணக்கு சொல்கிறேன், புரியுதான்னு பாருங்கள். இந்த 843 எந்த நம்பருக்கு பக்கத்தில் வரும்? 800 பக்கத்தில் தானே இருக்குது. இதே 893 சொன்னாங்கன்னா 900 பக்கத்தில் இருக்கும். இப்போ உங்களுக்கு புரியுதா? 843 800 பக்கத்தில் இருக்குது. இதே 873 இல்லை 83 சொன்னாங்கன்னா அது 900 பக்கத்தில் வந்துடும். அப்படி சொல்லணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ரைட். இப்போ ரெண்டாவது கணக்கு, இதை அப்படி எழுதிக்கோங்க. இப்போ ரெண்டாவது கணக்கு பார்க்கலாமா? 756 அருகில் உள்ள 1000 மதிப்பு கேள்வி கேட்டிருக்கு. இப்போ நான் 1, 10 எழுதிக்கோங்க. 1000, 10,000, 100,000, 1,000,000, 10,000,000, 10,000,000. சரிங்களா? அந்த நம்பர் எழுதிடலாமா? 6, 5, 7. 756 கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? 756 அருகில் உள்ள 1000 மதிப்பு கேள்வியாக கேட்டிருக்காங்க. 1000 மதிப்பு கேட்டிருக்காங்க, ஆனால் 1000 ஒன்றுமே எழுதலையே. அப்படி ஒன்றுமே எழுதுனா என்ன போட்டணும்? 0 போட்டணும். ஆனால் கொடுக்கப்பட்டது 756 கொடுத்துருக்காங்க. 1000 கேள்வி கேட்டதுனால 1000 நம்ம அதுக்கு பதில், 1000 0 போட்டுருணும். 756 தான் கொடுத்துருக்காங்க, கேள்வி 1000 இருக்குது. அப்போ 1000 நேரம் நம்ம என்ன செஞ்சிடணும்? 0 போட்டுக்கணும். சரிங்களா? சரி, இப்போ 1000 மதிப்பு கேட்டதுனால நம்ம ஒரே மாதிரி ரூலை தான் பயன்படுத்தணும். சரிங்களா? அது எந்த கணக்காக இருந்தாலும் மதிப்புன்னு கேள்வி கேட்டாங்கன்னா அதன் வலதுபுறத்தில் உள்ள இலக்கத்தை பார்க்கணும். 1000 சொல்லியாச்சுன்னா வலதுபுறத்தில் என்ன இருக்குது? 100 இருக்குது. அப்போ போன கணக்கில் 100 மதிப்பு தானே கேட்டாங்க. 100 மதிப்பு கேட்டாங்கன்னா 100 வலதுபுறத்தில் என்ன இருக்குது? 10 இடமதிப்பை பார்க்கணும். ஆனால் இங்கே 1000 இடமதிப்பு கேட்டது, 1000 மதிப்பு கேட்டதுனால 1000 வலதுபுறத்தில் 100 இருக்கா? அப்போ 100 மதிப்பு என்ன இருக்குது பாருங்கள்? 7 இருக்குது. அப்படி 7 இருந்துச்சுன்னா 5 விட பெருசு. 5 இருந்தால் கூட நம்ம என்ன செஞ்சிடணும்? 1 கூட்டிக்கலாம். 5 இருந்தாலும் 1 கூட்டிக்கலாம். இந்த இடத்துல 5 இருந்தாலே நம்ம 1 கூட்டிக்கலாம். இங்கே என்ன இருக்குது? 7 இருக்குது. அப்போ கண்டிப்பாக 1 கூட்டி தான் ஆகணும். சரிங்களா? 5 இருந்தாலும் 1 கூட்டிக்கலாம், 6 இருந்தாலும் கூட்டிக்கலாம், 7 இருந்தாலும் கூட்டிக்கலாம், 8 இருந்தாலும் கூட்டிக்கலாம், 9 இருந்தாலும் கூட்டிக்கலாம். இங்கே 7 இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சிட்டோம்? 1 கூட்டிக்கிட்டோம். இப்போ உங்களுக்கு புரியுதா? முதல் கணக்கில் 4 இருந்துச்சு, அப்படி தானே நம்ம கூட்டாமல் வச்சோம். அப்போது 5 விட கம்மியாக இருந்தால் அந்த நம்பரை அப்படியே போட்டணும், 5 விட பெரிய நம்பராக இருந்தால் 1 கூட்டிக்கணும். இது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும். சரிங்களா? ரைட். அதாவது இந்த கணக்கோட ஆன்சர் எழுதுகிற பாருங்கள், 1000 மதிப்பு கேட்டதுனால இங்கே 0 1 கூட்டிக்கணும். ஏன் 1 கூட்டணும் உங்களுக்கு புரியுதா? 1000 கேள்வி கேட்டாங்கன்னா 100 இடத்த பார்க்கணும். 100 இடத்துல 5 விட பெருசாக இருக்கான்னு பார்க்கணும். அப்படி பெருசாக இருந்தால் 1 கூட்டிக்கணும். இங்கே 7 இருக்குது, அப்போ பெருசு தானே? அப்போ 0 1 கூட்டினா 1 பெருக்கல் 1000 அப்படியே போட்டுடணும். 1000 அப்போ ஆன்சர் 1000. மொத கணக்கு 800 வந்துச்சு, இரண்டாவது கணக்கும் 1000 ஆன்சர் வரணும். இந்த 1000 ஆன்சர் வந்துருச்சு. சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்த கணக்கு, மூணாவது கணக்கு, இதை எழுதிக்கிறீங்களா? சரி, இப்போ மூணாவது கணக்கு பாருங்கள். அதே மூணாவது கணக்குக்கு அதே 1, 10, 100 எழுதிக்கிடுவோம். 10 எழுதிக்கோங்க. அந்த மதிப்பு அப்படியே எடுத்துருதுங்க. 4, 5, 6, 5, 8. சரிங்களா? 85,654 கேள்வி என்ன? 85,654 அருகில் உள்ள 10,000 மதிப்பு, 10,000 தானே? 10,000 வலதுபுறத்தில் என்ன பார்க்கணும்? எல்லா கணக்குக்குமே நம்ம வலதுபுறத்தில் நம்பரை தான் பார்க்கணும். 10,000 சொல்லியாச்சுன்னா 10,000 வலதுபுறத்தில் 1000 தானே? 1000 உள்ள நம்பர் என்னவாக இருக்குன்னு பாருங்கள், 5. அப்படி இந்த மாதிரி 5 இருந்து அல்லது 6 அல்லது 7, 8, 9 இருந்தால் நம்ம அந்த வலதுபுறத்தில் உள்ள 10,000 என்ன நம்பருக்கு 8 இருக்கா? அது கூட 1 என்ன செஞ்சுக்கணும்? கூட்டிக்கணும். 5 விட பெருசாக இருந்தால் ஒரு நம்பரை கூட்டணும். எந்த நம்பரோட எந்த கேள்வியாக கேட்டாங்களோ அந்த நம்பர், 10,000 தானே பதில் சொல்லணும். அந்த 10,000 என்ன கொடுத்துருக்காங்க? 8 இருக்குது. 10,000 8 தானே இருக்குது. 8 கூட 1 கூட்டணும். இந்த இடம் 5, 1000 இடம் 5, 6, 7, 8, 9 இருந்துச்சுன்னா நம்ம ஒரு எண்ணம் என்ன செஞ்சுக்கலாம்? கூட்டிக்கலாம். சரிங்களா? இப்போ சொல்லுங்கள், இந்த கணக்கில் 1 கூட்டணுமா கழிக்கணுமா? கூட்டணுமா அல்லது அப்படி விட்டுறணுமா? கூட்டணும். ஏன் கூட்டணும்? 10,000 கேள்வி கேட்டிருக்காங்க. 10,000 வலதுபுறத்தில் 1000, 1000 இடமதிப்பு 5 இருக்குது. அப்படி 5 இருந்தாலோ 6, 7, 8, 9 இருந்தாலோ ஒரு நம்பர் என்ன செஞ்சுக்கணும்? கூட்டிக்கணும். அதன்படி நம்ம என்ன செய்கிறோம்? 1 கூட்டிக்கிறோம். அப்படி 5 இல்லாமல் 4, 3, 2, 1 ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த நம்பரில் கூட்டக்கூடாது, அப்படியே எழுதிடணும். சரிங்களா? 8 அப்படியே போட்டு 10,000 பெருக்கி போட்டணும். ஆனால் இந்த கணக்கில் 1 போட்டு கூட்டி போடணும். சரி, வெரி குட். ஆன்சர் எழுதிடலாமா?
ரைட். இப்போ ப்ளஸ் ஒன்று, ஒன்றை கண்டிப்பாக கூட்டணும். ஏன் கூட்டணும், அஞ்சு இருக்கிறதுனால ஒன்றை கூட்டணும். எட்டு ஒன்றும் ஒன்பது பெருக்கல் எதால் பெருக்கணும், பத்தாயிரத்தால் பெருக்கணும். இந்த பத்தாயிரம் தானே, பத்தாயிரத்தால் பெருக்கணும். ஒம்பது பத்து தொண்ணூறு, அப்போ அந்த மிச்சம் மூணு சீரோ போட்டிங்கன்னா தொண்ணூறாயிரம் வரும். ஒரு பத்தாயிரம் பத்தாயிரம், ஒம்பது இன்ட்டு பத்தாயிரம், தொண்ணூறாயிரம். சரிங்களா, இதோட ஆன்சர் தொண்ணூறாயிரம். இப்போ நம்மளுடைய எண்ணம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, இந்த 843 800 பக்கத்தில் இருக்கா அல்லது 900 பக்கத்தில் இருக்கான்னு பார்க்கணும். ஒன்று 800 ஆன்சர் போடணுமா அல்லது 900 போடணுமா, இங்கே வந்து 1000 போடணுமா அல்லது 2000 போடணுமா அல்லது பூஜ்ஜியம் போடவா, இங்கே வந்து 85654 80,000 பக்கத்தில் இருக்கா அல்லது 90,000 பக்கத்தில் இருக்கா, இதுதான் நம்மளுடைய கேள்வியாக இருக்கணும். சரிங்களா, அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன மதிப்பு கேட்டிருக்காங்களோ அதுக்கு வலதுபுறத்தில் உள்ள நம்பர் தான் பார்க்கணும். சரிங்களா, ரைட். அதன்படி இந்த கணக்கு கான்செப்ட் 90,000. இதெல்லாம் எழுதாமலே நீங்கள் 1, 10, 100, 1000 எழுதாமலே நேரடியாக எழுதுறது எப்படின்னு பார்க்கலாமா? சரி, இப்போ முதல் கணக்கு இந்த மாதிரி இருக்குது. நான் 100 மதிப்பு கேட்டதுனால நீங்கள் 1, 10, 100 இங்கேயே சொல்லி பார்த்துருங்க. 1, 10, 100. இப்போது 100 இடத்துல என்ன இருக்குது, 8 இருக்குது. இந்த 8 அப்படியே போடணுமா அல்லது 1 கூட்டி 9 போடணுமா, இதுதான் நீங்கள் நினச்சிக்கணும். சரிங்களா, எந்த கணக்கு தான் சரி, முதல் கணக்கிலேருந்து முதல் கணக்கு, ரெண்டாம் கணக்கு, மூணாம் கணக்கு, எந்த கணக்காக இருந்தாலும் அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ அந்த இடம். இப்போ வந்து இங்கே 100 தானே, அப்போ 100ங்கிறது 1, 10, 100, 100ங்கிற இடத்துல 8 இருக்குது. இப்போ ரெண்டாவது கேள்வி 1, 10, 1000 தானே கேட்டிருக்கு, அப்போது 1000 மதிப்பு பார்க்கணும். இங்கே 10,000 தானே கேட்டிருக்கு, 10,000 மதிப்பை பார்க்கணும். அந்த மதிப்பு கூட 1 கூட்டணுமா அல்லது அப்படியே போடணுமா, இதுதான் நீங்கள் நினச்சிக்கணும். சரிங்களா, இப்போ 100 தானே கேள்வி கேட்டிருக்காங்க, 100 மதிப்புங்கிறதுனால 1, 10, 100, 100ங்கிற இடத்துல என்ன இருக்குது, 8. இந்த 8 அப்படியே போடணுமா அல்லது அது கூட 1 கூட்டி போடணுமா, இதை மட்டும் நீங்கள் யோசிங்க. சரி, 1 கூட்டி போடணும்னு நினைக்கிறீங்களா 1 கூட்டி போடணும்னு நினச்சிங்கன்னா, அப்போ உங்கள் பக்கத்தில் நம்பர் என்னவாக இருக்கணும், 8 பக்கத்தில் வலதுபுறத்தில் என்ன நம்பர் இருக்கணும், 5. வெரி குட். அல்லது 6 அல்லது 7, இந்த மாதிரி 5 விட பெருசாக இருந்தால் தான் நீங்கள் இங்கே 1 கூட்டி போடணும், அப்படி இல்லாமல் குறைஞ்சிருந்தா 8 அப்படியே போடணும். வெரி குட். இப்போ உங்களோட எண்ணம் என்னவாக இருக்கணும், 100 மதிப்பு கேட்டதுனால 1, 10, 100, 100 இடம் என்னது, 8. இந்த 8 அப்படியே போடணுமா அல்லது 1 கூட்டணுமானு பார்க்கணும். இங்கே 8 அப்படியே தான் போடுறோம். ஏன், 8 வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து 4ன்னு இருக்கு, அதனால் அப்படியே 8 போட்டுடணும். மிச்சம் எத்தனை இலக்கம் இருக்குது பாருங்கள், 8 அடுத்து 2 இலக்கம் இருக்குது, அந்த 2 இலக்கத்தையும் பூஜ்ஜியமாக்கி போட்டுருங்க, இதுதான் ஆன்சர். சரிங்களா, ரெண்டாவது கணக்கு நீங்களே போட்டுடலாம். இப்போ கேள்வி பாருங்கள், 1000 மதிப்பு, 1000 சொல்லி பாருங்கள், 1, 10, 100, 1000, 1000ங்கிற இடத்துல ஒன்றுமே இல்லை, பூஜ்ஜியம் இருக்குது. அப்போ நம்ம பூஜ்ஜியத்தை அப்படியே போட்டுடணுமா அல்லது அது கூட 1 கூட்டி 1 போடணுமா, இதுதான் நம்ம கேள்வி. அப்படி தானே, அதாவது பாருங்கள், 1, 10, 100, 1000, 1000ங்கிற இடத்துல பூஜ்ஜியம் இருக்குது, ஒன்றுமே இல்லைன்னா பூஜ்ஜியம் இருக்குன்னு அர்த்தம். அப்போது இந்த பூஜ்ஜியத்தை அப்படியே போட போகிறோமா அல்லது பூஜ்ஜியத்துக்கு கூட 1 கூட்டி 1 போட போகிறோமான்னு பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள், பூஜ்ஜியத்தை போட போகிறீங்களா 1 போட போகிறீங்களா? வெரி குட், 1 போட போகிறீங்க. ஏன் 1 போட போகிறீங்க, ஏன்னா பூஜ்ஜியத்துக்கு வலது புறத்தில் என்ன நம்பர் இருக்குது, 7. 1000 வலது புறத்தில் 100 தானே, இந்த இடத்துல பூஜ்ஜியம் போட்டால் 1000. 1, 10, 100, 1000, 4வது இடம் தான் 1000. 1000 வலதுபுறத்தில் 100ங்கிற இடம் இருக்கும், அந்த 100ங்கிற இடத்துல 7 இருக்குது. வெரி குட். அந்த 7 இருக்கிறதுனால 5 விட பெருசாக இருக்கிறதுனால 1 கூட்டிக்கணும். அப்படி தானே, பூஜ்ஜியத்தோட 1 கூட்டினா 1, ரைட். மீதி 3 நம்பர் இருக்குது, இங்கே பூஜ்ஜியம், பூஜ்ஜியத்தை விட்டால் மிச்சம் எத்தனை நம்பர் இருக்குது, 3 இலக்கம் இருக்குது. அப்போ 3 இலக்கத்துக்கு 0 போட்டுருங்க. வெரி குட், 1000 தான் ஆன்சர். இந்த 756 பக்கத்தில் என்ன இருக்கும், 1000 இருக்கும். சரி, மூணாவது கணக்கு இதை பார்த்துன்னு டக்குன்னு சொல்லுங்கள். 10,000 மதிப்பு, 1, 10, 100, 1000, 10,000. 10,000 8 தானே, இந்த 8 நீங்கள் அப்படியே போட போகிறீங்களா அல்லது 8 கூட 1 கூட்டி 9 போட போகிறீங்களா, இதுதான் ஆன்சர். 1, 10, 100, 1000, 10,000. 10,000 மதிப்பு தானே கேட்டிருக்கு, அப்போ 10,000 சொல்லி பாருங்கள், 1, 10, 100, 1000, 10,000. 10,000ங்கிற இடத்துல 8 இருக்குது, இந்த 8 நம்ம போட போகிறோமா அல்லது 9 போட போகிறோமா? வெரி குட், 9 போட போகிறோம். ஏன், 8 வலதுபுறத்தில் 5 இருக்குது, அப்படி 8 வலதுபுறத்தில் 5 இருக்கிறதுனால 1 கூட்டி போட்டாச்சு. வெரி குட். சரி, 8 விட்டுட்டு மிச்சம் எத்தனை இலக்கம் இருக்குது, 1, 2, 3, 4, 8 அடுத்து 4 இலக்கம் இருக்குது, அப்போ 4 பூஜ்ஜியத்தை போட்டுடணும், இதுதான் ஆன்சர், 90,000. சரிங்களா, இதே மாதிரி நீங்களே சில கணக்குகள் போடுங்க, போட்டு பாருங்கள். ரைட், இந்த கணக்கு எழுதிக்கோங்க, அடுத்த கணக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.